அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்ட விதிகளின்படி ஒருங்கிணைப்பாளர்கள் குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் முறைப்படி அடிமட்ட தொண்டர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் எலெக்ஷன் ப்ராசஸ் கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று அதன் முடிவுகள் தேர்தல் ஆணையாளர்களால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி கழக ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அதேபோன்று கழக இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் இபிஎஸ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருமனதாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையர்கள் முறைப்படி அறிவித்திருக்கிறார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு ஜனநாயக உட்கட்சி தேர்தல் முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே முறைப்படியான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு முறையான தேர்தல் நடைபெற்று அறிவிப்பு செய்து அதனடைவே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமை கழக அவர்கள் இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகளோடு மாவட்ட கழக செயலாளர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆகியோருடன் இன்று நம்முடைய மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நினைவிடத்தில் வெற்றி பெற்று போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே அம்மாவுடைய ஆசி பெற்றும் அதே போன்று பொன்மனச்செம்மல் சத்துணத்தந்த சரித்ரநாயகி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசி பெற்றும் அதே போன்று பேரஞ்சர் அண்ணா அவர்களுடைய ஏழை சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற வகையில் பேரஞ்சர் அண்ணா அவருடைய ஆசி பெற்றும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு நம்முடைய மறைந்த தலைவருடைய நினைவிடத்துக்கு இன்றைக்கு புகழ் மாலை சூட்டிவிட்டு இன்றைக்கு சென்றிருக்கின்றோம். தேர்தலை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி விதிப்படி தான் நடைபெற்றது. இதில் எந்த விதி மீறலும் இல்லை. எனவே அது குறித்து எங்களுடைய இயக்கம் எங்களுடைய கழகம் அது குறித்து நீதிமன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இல்லை கண்டிப்பாக, அதாவது உட்கட்சி தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக ரீதியில் நடைபெற்றது. சில பேருடைய அந்த கண்களுக்கு உறுத்தல் சில பேருக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா ஒரு முறைப்படியான தேர்தல் நடைபெற்று விட்டது. இவ்வளோ பெரிய ஒரு கட்சியில் இது நடக்குமா அது நடக்குமா என்ற ஒரு பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு அவர்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம். ஸோ அந்த ஏமாற்றத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அவருடைய கண்கள் எல்லாம் உறுத்தி கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சென்றிருக்கின்றார். ஏன்னா நாங்களும் வந்து நீதிமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம். எதிர்கட்சி சைட்லேருந்து வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டு, அதாவது சசிகலா தரப்புலேருந்து வந்துட்டு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ண வந்தவங்களை அடித்து விரட்டினாங்க அப்படின்னு சொல்லி இந்த முறைப்படி தான் வந்து போட்டியின்றி அவசர அவசரமாக தேர்தலை வந்துட்டு இல்லை அப்படி ஒரு அவசியமே இல்லை. கடந்த காலத்தில் என்ன தேர்தலுக்கு உண்டான அந்த விதிமுறைகள் சட்ட நடைமுறைகள் அது அப்படியே கடைபிடிக்கப்பட்டது. எனவே முறைப்படி நோட்டிஃபிகேஷன் நாமினேஷன் ரிசீவ்டு நாமினேஷன் வந்து ஸ்க்ரூட்னி நாமினேஷன் வித்ராவல் இப்படி எல்லாமே வந்து ஒவ்வொரு நாள் போட்டு கரெக்டாக வந்து பத்திரிகைகளை எல்லா இதுலேயும் அறிவிச்சுட்டு யார் வேண்டுமானாலும் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலான்ற அடிப்படையில் கட்சியின் சார்பில் கருத்து சொல்லணும். நானே ஊடகத்து மாதிரியும் கருத்து சொன்னேன். அதனால் இது ஒரு வெளிப்படையான தேர்தல். இது ஸோ இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிஞ்சித்தும் சம்மந்தம் இல்லாத திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு ஒரு முதலை நீலி கண்ணீர் வடிப்பது போல அந்த நீலி கண்ணீர் வந்து கண்டிப்பாக எடுபடாத ஒரு கண்ணீராக தான் நிச்சயமாக இருக்கிறது. எனவே ஒரு முறைப்படியான தேர்தலை வந்து அது வந்து ஒரு முறையில் என்ற வகையில் வந்து ஒரு விமர்சனம் செய்தால் அது எடுபடும் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது எடுபட போவதில்லை. இல்லை இது வந்து தேர்தல் ஆணையாளர் வந்து அவர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். நீங்கள் தலைமைகளை தந்து இருந்தீங்களா இல்லையா? தலைமைகளத்தில் இருந்தீங்களா இல்லையா? ஸோ ப்ராசஸ் பொறுத்தவரை இன்றைக்கி கம்ப்ளீட்டட். ஸோ அவர் வந்து கரெக்டாக டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. ஓகே.
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான இந்த பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஓபிஎஸ் ஐபிஎஸ். ஆமாங்க போட்டியின்றி தான் தேர்வு ஆகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? எங்களோட கருத்து தொண்டர்களின் கருத்து தான். அவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறது தொண்டர்களோட கருத்து. இது ஒரு ஒருமித்த முடிவு, தொண்டர்களோட ஒருமித்த முடிவு இது. இல்லை இது வந்து ஜனநாயக முறையில் வந்து நடக்கலை. மற்றவங்க வந்து மனு கொடுக்க அப்படி வந்து வாய்ப்பு வழங்கப்படலை. யார் யார சொல்றீங்க? யார் சொல்லுங்க, நீங்க சொல்ற ஆள் சொல்லுங்க. பிரசாத் சிங் அப்படின்னு வந்து பிரசாத் சிங் அப்படின்றவரை அடிச்சு விரட்டப்பட்டாரு. பிரதாப் சிங்ன்றவரு தனி ஒத்த ஆளா வந்து 15 பேர் வேணும் நாமினேஷன் கொடுக்குறப்ப. அதே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் கொடுக்கணும். பிரதாப் சிங்ன்றவரு அவர் யாரோட ஆளுன்ட்டு இப்போ சசிகலா துடிச்சாங்கள அதுலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்கே குழப்பம் விளைவிப்பதற்காக பண்ணாங்க. அப்போ எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்களா? அவங்க எல்லாருமே குழப்பம் விளைவிக்க தான் வந்தாங்க. ரெண்டு மூணு நாளாக யார் வந்தா சொல்லுங்க? அதுக்கு அடுத்த நாளும் வந்து வந்தாங்க, அவங்களும் விரட்டப்பட்டாங்க. விரட்டப்படவில்லை, தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஓகே சார், ஓகே சார். அடுத்து வந்து இன்னும் அணிகள் வந்து பிரிஞ்சே தான் இருக்குது, இன்னும் வந்து ஒன்று சேரல. இப்போ எங்களுக்கு அணிகள் பிரிஞ்சு இல்லைங்க, இது கட்சி அது பிணி அவ்வளவுதான். ஓகே சார், இப்போ ஒருவேளை சசிகலா வந்து யார் அது சசிகலா வேலையை பாருங்க, திருப்பி திருப்பி அதை ஏன் கேட்டுருக்கீங்க? தினகரன் தலைமையில ஒரு அணி வந்து செயல்பட்டு தினகரன் ஒரு ஆளுன்னு சொல்றீங்களே, ஒரு அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் தினகரன். ரெண்டு பேர் வந்து தலைமையில பொறுப்புல வந்து இருக்கிறாங்க, இந்த இரட்டை தலைமை வந்து சிறப்பாக செயல்படும் ஒரு நம்பிக்கை இருக்கா? மிக சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையில தான் தொண்டர்களோட ஒருமித்த கருத்தை இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்படி இந்த இரட்டை தலைமையாலையும் பாஜக கூட்டணியில இருக்கிறதுனாலையும் தான் உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு பெரிய அளவில் அதிமுக வெற்றி பெற முடியல அப்படின்னு ஒரு கருத்து. அது தவறான தகவல். அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக தன்னுடைய வழக்கமான பாடியில் வெற்றி பெற்றவர்களை தோற்றதாகவும் தோற்றவர்களை வெற்றி பெற்றதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து பிப்ரவரிக்கு பிறகு வந்து வர இருக்கிறதா தகவல்கள் வருது, அதில் அதிமுகவோட வெற்றி எந்த அளவில் இருக்குன்னு நினைக்கிறேன்? அரசியல் ஆண்மையுடன் உச்ச நீதிமன்றத்தில் என்ன இந்த தமிழக அரசு சொல்லிச்சோ அதன்படி இப்போ தேர்தலை நடத்தி காட்ட சொல்லுங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம். இப்போ இந்த 6 மாத திமுக ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சியா? ஒன்லி மீடியாஸோட காட்சி, அவ்வளவுதான். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.